இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. வருஷம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அப்படின்ற போட்டி நடத்திட்டு இருப்பாங்க. வருஷம் யாராக வின் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் டைட்டில் வின்னரை யாராலையும் மறக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த வருஷம் தான் முதல் தடவையாக ஒரு நாட்டுப்புற கலைஞனுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. அவர் தான் செந்தில் கணேஷ். இவர் நம்ம ஊருக்காரர், வேற தமிழ்நாட்டுக்கார், அதனால மக்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம். இவர் இந்த டைட்டில் வின் பண்ண உடனே இசையமைப்பாளர் டி இமான் தான் இசையமைச்சுட்டு இருக்கிற சீமராஜா படத்தில் ஒரு வாய்ப்பு தரப்போறதா அறிவிச்சார். அவர் சொன்ன மாதிரியே சிவகார்த்திகின் நடிப்பில் சீமராஜா திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பாட்டை பாட வச்சிருக்காரு. இந்த சந்தோஷத்திலிருந்து வெளிவரதுக்கு முன்னாடியே செந்தில் கணேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் அடிச்சிருக்கு. கேவி ஆனந்த் இயக்கிட்டு இருக்கிற சூர்யாவோட 37வது திரைப்படம் இதோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் லண்டன்ல முடிஞ்சுங்க. இப்போ இந்த படத்துக்கான ஓப்பனிங் சாங்கை செந்தில் கணேஷ் பாடியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். அவருடைய பிரத்யேகமான ஸ்டுடியோவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பாடல் பதிவு நடைபெற்றதா சொல்கிறாங்க. செந்தில் கணேஷ்க்கு தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லேருந்து பாடுறதுக்கு வாய்ப்பு வரதாகவும், கூடிய சீக்கிரமே தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி பாடகராக உருவாவார்னு செய்தியில் வந்துட்டுருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.